கடலூரில் பன்னீர் கரும்பை அரசு கொள்முதல் செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட 200 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்குட்பட்ட பத்திரக்கோட்டை, மதனகோபாலபுரம், கருப்பன்சாவடி, கட்டியான்குப்பம் உள்ளிட்ட 20 மேற்பட்ட கிராமங்களில் பன்னீர் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு நியாய விலை கடைகளில் கரும்பு வழங்க அரசு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் பொங்கல் பரிசு பொருட்களில் கரும்பு இடம்பெறவில்லை. இதனைத் தொடர்ந்து குள்ளஞ்சாவடியில் 10 மேற்பட்ட கிராமத்தினர் கையில் பன்னீர் கரும்புடன் நேற்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலந்து சென்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 200 பேர் மீது குள்ளஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனா்.